அன்பால தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற தலைப்பிலே நாம் கலந்து கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போம். நேயர்களே, குடும்பத்தில் தந்தை, தாய், மகன், மகள் என்று உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தந்தைக்கு என்ன கடமைனா, தன்னுடைய குழந்தைகளெல்லாம் நல்ல கல்வியை கற்க வைத்து அவர்களை அறிவுள்ளவர்களாக ஆக்க வேண்டும். அதுதான் ஒரு தந்தையினுடைய கடமை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். சரி, தந்தைக்கு மட்டும்தான் கடமையா? அவர் பெற்ற பிள்ளைகளுக்கு இல்லையா? பிள்ளைகளுக்கு இருக்கு. என்ன கடமை? ஒரு ஆலமரம் வளர்ந்து பெரிய மரமான பிறகு அது விழுது வரும். அந்த விழுது கொடி மாதிரி முதல்ல வரும். அதை பிள்ளைகள்லாம் ஊஞ்சலாடுவாங்க அதை பிடிச்சிக்கிட்டு. அந்த விழுது மேலும் வளர்ந்து தரையை தொட்டு தரையிலே நன்கு ஊன்றிவிடும். ஊன்றி அது ஒரு மரத்தை போல பருத்து உறுதியானதாக ஆகிவிடும். அந்த விழுது மரம் அடியிலே வந்து கரையானால் அரிக்கப்பட்டாலும் கூட அந்த விழுது அதை தாங்கிக் கொள்ளும். ஒரு மகள் என்பவன் தந்தை வயதாகி உழைக்க இயலாமல் போனால் அந்த குடும்பம் என்ற ஆலமரத்தை எப்படி விழுது தாங்கிக் கொள்கிறதோ அதுபோல மகனானவன் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பழைய பாடல் சொல்லுகிறது. சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மற்றதன் விழுது வேறொன்றி எப்படி வேறொன்றுகிறதோ அதுபோல குடும்பத்தில் தந்தையானவன் நோயினாலோ வயதின வயது மூப்பினாலோ தளர்ச்சியடைந்த பிறகு அந்த குடும்பத்தை அவனுடைய மகன் தாங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆனால் வள்ளுவர் வேறு விதமாக சொல்கிறார். அப்போ வந்து மகனுக்கு செய்ய வேண்டியது இருக்குது, கல்வியை கற்பிக்கணும், அறிவுள்ளவனாக ஆக்க வேண்டும், அவையோரிலே முதல்வனாக ஆக்க வேண்டும். அது தந்தையினுடைய கடமை. சரி, மகனுக்கு ஒரு கடமை இருக்குது இல்லையா? பதிலுக்கு அவன் செய்யணும் இல்லை. நான் ஒரு நண்பருக்கு ஒரு நாளைக்கு நான் தேநீர் வாங்கி கொடுத்தா அவரும் இன்னொரு நாளைக்கு வாங்கி கொடுப்பார். நான் ஒரு நாள் அவர் திரைப்படத்தை கூப்பிட்டு போனால் அவர் ஒரு நாளைக்கு திரைப்படத்தை கூப்பிட்டு போவார். ஒரு வழி பாதை மாதிரி ஒரு நண்பரே செலவு செய்கிறது ஒருத்தன் மட்டும் செலவை அனுபவிச்சுட்டு போகிறது அல்ல. அது இயற்கையும் அல்ல, அது நியாயமும் அல்ல, தர்மமும் அல்ல, நேர்மையும் அல்ல. அதே போல தான் குடும்பத்தில் தந்தையானவர் குடும்பத்தில் ஒரு உழைத்து பொருளீட்டி குடும்பத்தை வளர்க்கிறார் என்று சொன்னால் அதுக்கடுத்து அவருடைய பிள்ளைகள் பெரியவர்களாகி அவர்கள் அந்த கடமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். பதிலுக்கு அவர்களும் அந்த குடும்பத்துக்கு திருப்பி செய்ய வேண்டும். அப்பா நம்மளை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு நல்ல உத்தியோகத்தையும் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொன்னால் நாம் வயதான காலத்தில் அவருக்கு நோய் நொடி வருகிற பொழுது நல்ல வைத்தியம் பார்த்து அவரை நல்ல முறையில் கவனித்து அவர் மனம் கோணாதபடி நடந்து இந்த குடும்பத்தை காக்க வேண்டும். அதுக்கு சுருக்கமாக வள்ளுவர் நறுக்காக சொல்லுவார். வள்ளுவர் ஏன்னா ஒன்றே முக்கால் அடியிலே உலகத்தை அளக்கிறவன் இல்லையா திருவள்ளுவர். ரொம்ப அழகாக சொல்கிறான், மகன் வந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஊரில் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்து நிறைய பணத்தை வீட்டில் கொடுக்கணுமா மகன்? அப்படிப்பட்ட மகனை, ஆஹா மகனே நீ பரவாயில்லப்பா, நிறைய நீ வந்து நீ பிப்பாய்ட் அடிச்சுட்டு வந்து இன்றைக்கி ஒரு 5000 ரூபா கொண்டு கொடுத்துட்டேன், அல்லது நகையை கொள்ளையடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டேன் பரவாயில்ல என்று மகனை அப்பன் பாராட்டுவானா? பாராட்ட முடியாது. பாராட்டக்கூடிய அப்பனும் இருக்கலாம், அதான் அந்த அப்பனை பற்றி நமக்கு கவலை இல்லை. அந்த அப்பனை வள்ளுவர் கொண்டாடலை. ஒரு நேர்மையான மகனை, நேர்மையான அப்பனை தான் வள்ளுவர் கொண்டாடுற. எல்லாம் இருக்கும் சமுதாயத்தில், எப்படி இரவு பகல் இருக்கிறதோ அது மாதிரி இன்பம் துன்பம் இருக்கும், அது மாதிரி நல்லதும் கெட்டதும் கலந்தான் இருக்கும். நல்லதைத்தான் நாம் ஆதரிக்க வேண்டுமே தவிர தீயதை ஆதரிக்கக்கூடாது. ஒரு மகன் தன் தந்தைக்கு ஆற்ற வேண்டிய உதவி, செய்யக்கூடிய உதவி, அப்போ மகனுக்கு நன்றி செஞ்சான், நன்றினா அதுவும் உதவி தான். மகன் அப்பனுக்கு திருப்பி என்ன செய்யணும்னா, அங்கே போகிறான் பாருங்க குமாரசாமி, அந்த குமாரசாமி ஒரே முறையில் தேர்வில் எல்லா தேர்வுலையும் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சியராக வந்து விட்டான், கலெக்டராக வந்து விட்டான். ஆஹா என்னப்பா
இந்த குமாரசாமி படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆஹா, இந்த குமாரசாமி பரானருடைய மகனா, முத்துசாமி மகனா அவர், குமாரசாமி இவனை மகனாக பெறுவதற்கு அவங்க அப்பா எந்த கோயிலில் போய் தவம் பண்ணலாம், எந்த கோயிலில் போய் கும்பிட்டானோ தெரியலையப்பா, அவன் என்ன தவம் பண்ணிப்பான், இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றிருக்கிறானே. பாருங்கள், இவர் பேர் ராமசாமி, இவர் மக கந்தசாமி. கந்தசாமி போன வாரம் சாகித்ய அகாடமி விருது வாங்கிட்டார். எதனால், அவர் ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதினாருங்க, அந்த புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி. ஆஹா, இந்த ராமசாமி இந்த கந்தசாமியை மகனாக பெறுவதற்கு என்னையா தவம் செஞ்சிருப்பான் என்று ஊரார் பாராட்டுகிறாரு. அப்போ அவையில் அவனுக்கு எவ்வளவு மரியாதை, எவ்வளவு பாராட்டு, எவ்வளவு சிறப்பு. இவனை மகனாக பெறுவதற்கு இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ என்று ஊரார் உலகத்தார் பாராட்டும்படியாக விளங்க வேண்டும் ஒரு மகன் என்பவன். அதுதான் அவன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய உதவி. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல். என் நோற்றான் கொல், நோற்றுதல் என்றால் நோன்பிருத்தல், விரதம் இருத்தல், தவம் இருத்தல். நோன்பு இங்கு நோற்றுன்னு வருது, நோற்று என்றால் தவம் செய்து. என் நோற்றான் என்ன தவத்தை, எத்தகைய தவத்தை செய்திருப்பான், என் நோற்றான்கள். ஆஹா, இவனை தன் மகனாக அடைவதற்கு இவன் எத்தகைய தவம் செய்திருப்பான், ராமனை மகனாக பெறுவதற்கு தசரதன் எத்தகைய தவம் செய்திருப்பான், சுக்ரீவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டான், ஒரு காட்டுவாசியை காட்டில் வாழக்கூடிய குகனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டான், வீடனன் என்று சொல்லக்கூடிய அரக்கனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். அத்தகைய பரந்த உள்ளம் பெற்றவன் அவனை மகனாக பெறுவதற்கு தசரதன் என்ன தவம் செய்தான் என்று கம்பர் வியக்கிறார். அதுபோல மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளும் சொல். இவன் தந்தை, ஒரு மகன் தன் தகப்பனுக்கு செய்யக்கூடிய உதவி என்பது என்னவென்றால், இவனை மகனாக பெறுவதற்கு இவன் தந்தை, இவன் தகப்பன், இவன் அப்பன் என்ன தவம் செய்தானோ என்று ஊரார் மெச்சும்படியாக இருக்க வேண்டும். இதுதான் ஏன் ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய உதவி. உதவி என்பது இவன் நடக்கக்கூடிய விதங்களில், இவன் வாழக்கூடிய முறையில், இவன் கற்றிருக்கக்கூடிய கல்வி தேர்ச்சியில், இவன் சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடிய உழைப்பில், இவனுடைய அறிவில், ஆற்றலில், ஒழுக்கத்தில், இவனை பார்த்து ஊரார் எல்லாம் புகழ வேண்டும். எப்படி புகழ வேண்டும், இவன் தந்தை இவனை மகனாக பெறுவதற்கு என்ன தவம் செய்தானோ என்று புகழ வேண்டும். இப்பொழுது குறளை பார்ப்போமா? மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். என் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாளை இதே நேரத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.